இப்போ நம்ம பார்க்க போகிறது வந்து பிரபஞ்ச கணம். பிரபஞ்சம் மொத்தம் எத்தனை பிரபஞ்சங்கள் இருக்குது, பிரபஞ்சத்தில் எத்தனை கிரகங்கள் இருக்குது, பிரபஞ்சத்தில் எத்தனை கிரகங்கள் இருக்குன்னு சித்தர்கள் பதிவு பண்ணியிருந்த விஷயமா அந்த நடையை வந்து கவியாக சொல்லியிருக்காங்க. அது என்னங்கிறத பார்ப்போம். இப்புவி அத்திப்பழம் போலும், இப்புவி அத்திப்பழம் போலும் பேரண்டம், அதற்குள் அமைந்த வித்துக்கள் போல்வன சிற்றண்டம், பேரண்டம் 1008 கூடியது ஒரு புவனம், இவ்வகை கொண்ட புவனம் 2214 கூடியது ஒரு சகாரம், சகாரம் 7 கூடியது ஒரு பதம், இப்படி 814 பதம் கூடியதை பிரபஞ்சம் என மேலோர் கூறியுள்ளனர் அப்படின்னு சொல்லி இந்த கவி முடிச்சிட்டாங்க. இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னு கேட்டிங்கன்னா, பிரபஞ்சத்தில் எவ்வளோ வகையான கிரகங்கள் இருக்குது அப்படிங்கிற இந்த கணக்கு, இந்த கணக்கை வந்து விரிவாக நம்ம பார்க்க இருக்கோம். மொத்தம் எத்தனை கிரகங்கள் வருது, இதில் சூரிய குடும்பமாக எவ்வளோ வராங்க அப்படிங்கிறத பின்னால் அவங்களுக்கு விவரிச்சுட்டு வருவோம். அதை நீங்கள் கொஞ்சம் கவனமாக பார்த்து தெரிஞ்சுக்கிங்க. நம்ம கட்டுறது கைமண் அளவு, கல்லாதது உலக அளவுங்கிறதுக்கு இது ஒரு சித்தர்கள் ஆய்வு வந்து ஒரு உதாரணம். அதனால் இன்னும் நம்ம ஆய்வில் சிறந்தவங்க வேண்டிய இருக்குது. அதனால் இதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா தான் நம்ம ஆய்வில் என்ன நிலையில் இருக்கோம், இப்போ நம்ம மூதாதையர்கள் எவ்வளோ ஆய்வு பண்ணிட்டு போயிருக்காங்க அப்படிங்கிறது உங்களுக்கு புரியும். இறைவனுடைய வல்லமையும் அதில் உங்களுக்கு தெரிய வரும், இறைவன் எவ்வளோ பெரியவனுங்கிறது தெரிய வரும். அதை நீங்கள் கொஞ்சம் கவனமாக பார்த்து புரிஞ்சுக்கணும். பிரபஞ்சத்துடைய மொத்த கணக்கு, பிரபஞ்சம்னா மொத்தம் எத்தனை கோள்களை கொண்டது, இந்த பிரபஞ்சத்தில் எத்தனை வகையான உலகங்கள் இருக்குது, அந்த உலகங்களில் என்னென்ன வகையான பிரிவுகள் இருக்குது, அதுக்கு என்னென்ன பெயர்கள் பெரியவங்க விட்டுருக்காங்க அப்படிங்கிறத வந்து ஆய்வு பண்ணதுக்காண்டி இருக்கும், ஆய்வு பண்ண இருக்கும். இப்போது பிரபஞ்சத்தில் மொத்தம் எத்தனை வகையான கோள்கள் இருக்குது அப்படிங்கிறத வந்து நம்ம மூதாதையர்கள் சித்தர்களும் இறைநேசர்களும் பல வகையான கணக்குகள் எடுத்திருக்காங்க. ஆனால் அந்த கணக்குகள் வந்து இன்று அளவில் அழிஞ்சு கொண்டு வந்துக்கிட்டு இருக்கு. எவ்வளோ வகையான பிரிவுகள் அதுக்குள்ளே இருக்குது அப்படிங்கிறதையே நமக்கு இன்றைக்கி வெளிவராத ஒரு காலகட்டத்தில் நம்ம இருக்கோம். நம்மளுடைய மூதாதையர்கள் செஞ்ச ஆய்வு அறிக்கை ஏற்கனவே தாக்கல் பண்ணியிருக்காங்க. இதை வந்து 9 கோள்கள் இருக்குது அப்படின்ட்டு நம்ம மூதாதையர்கள் ஏற்கனவே நமக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க. இந்த 9 கோள்கள் இருக்குது, உலகம் உருண்டை வடிவத்தில் தான் இருக்குது அப்படிங்கிறதையும் அவங்க ஏற்கனவே கற்றுக் கொடுத்துட்டு போயிருக்காங்க. இப்போ இந்த ஆய்வுகள் இன்னும் டெப்த்தாக அவங்க என்னெல்லாம் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது தான் இந்த பகுதியில் நம்ம பார்க்குறது. இது பிரபஞ்சத்தோடைய மொத்த கணக்குகள், பிரபஞ்சம் மொத்தம் எத்தனை வகை எவ்வளோ கோள்களை சேர்ந்தது அப்படிங்கிறத இப்போ நம்ம அவங்க கொடுத்துருக்க ஆதார கவியை முதல்ல நம்ம பார்ப்போம். அது வந்து இப்போ நம்ம பார்க்க போகிறது நிஜாந்த பேதம் அப்படிங்கிற 18 சித்தர்கள் கோர்வையிலிருந்து எடுக்கப்பட்ட ஒரு தொகுப்பு. இது 18 சித்தர்கள் பதிவு செய்த ஒரு விஷயம், மொத்தம் எத்தனை கோள்கள் இருக்குது அப்படிங்கிறத பதிவு செஞ்சுருக்காங்க. அந்த பதிவுகளை தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். அதை வந்து கொஞ்சம் நீங்கள் கவனமாக பாருங்கள். இப்புவி அத்திப்பழம் போலும் பேரண்டம், இப்புவி அத்திப்பழம் போல் பேரண்டம், பேரண்டம் அதற்குள் வித்துக்கள் போல் சிற்றண்டம். இப்போ அத்திப்பழம் இருக்குது பார்த்தீங்களா, இப்போ அத்திப்பழத்தை போல் பேரண்டம்னு சொல்லிட்டாங்க. அதுக்குள்ளே வெட்டி பார்த்தோம்னா வித்துகள் எத்தனை வித்துகள் இருக்கோ அந்த அளவுக்கு சிற்றண்டம் இருக்குது அப்படிங்காங்க. இப்போ நம்ம இப்போ வாழ்கிறது ஒரு சூரிய குடும்பத்தில் நம்ம இருந்துக்கிட்டு இருக்கோம். நம்ம சூரிய குடும்பத்தை சுற்றி 9 கோள்கள் இருக்குது அப்படிங்கிறத பதிவு பண்ணியிருக்காங்க. அல் குர்ஆனில் 11 கோள்கள் இருக்குதுன்னு பதிவு பண்ணியிருக்காங்க. இப்போ இந்த கணக்கு வந்து எடுத்துக்கிட்டு இருக்காங்க. இந்த கணக்குப்படியாக அது எவ்வளோ கோள்கள் இருக்குது அப்படிங்கிறதுக்கு இன்றைக்கி நிரூபணம் ஆகிட்டே இருக்கு. இப்போ இந்த சூரிய குடும்பம் மொத்தம் சிற்றண்டம்னு சொல்கிறாங்க. இந்த சூரிய குடும்பத்தை வந்து சிற்றண்டன்காங்க. சிற்றண்டம் அப்படின்னா இந்த சூரிய குடும்பத்தை அவங்க கணக்கு பண்ணி சொல்கிறாங்க.
இந்த சூரிய குடும்பம் வந்து அத்திப்பழ வித்துகள் போல நிறைய இருக்குது, அடுக்கடுக்காக இருக்குது அப்படிங்கிறத முதல்ல பதிவு பண்ணியிருக்காங்க. அதுக்கு உள்ளே இருக்கிறது சிற்றண்டம்னு சொல்லியிருக்காங்க. இப்போ எவ்வளோ வகையான உலகங்கள் இதுக்குள்ளே அடங்கியிருக்கு அப்படின்னு ஒரு சின்ன கணக்கு பார்ப்போம். இப்போ பார்த்தீங்கன்னா சூரிய குடும்பம் ஒன்று, சூரிய குடும்பமாக அத்திப்பழ வித்துகள் போல இந்த சூரிய குடும்பங்கள் இருக்குது. சூரிய குடும்பம் மொத்தம் வந்து ஒரு கேங்கு. சிற்றண்டம் அத்திப்பழ வித்துகள் போல கூடியது ஒரு பேரண்டம். பேரண்டம் அத்திப்பழ வித்துகள் போல இந்த சூரிய குடும்பங்கள் இருக்குது. சூரிய குடும்பம் மொத்தம் வந்து ஒரு கேங்கு. சிற்றண்டம் அத்திப்பழ வித்துகள் போல கூடியது ஒரு பேரண்டம். பேரண்டம் ஒரு அத்திப்பழங்கிறது பேரண்டம்னு சொல்லிட்டாங்க. ஒரே பந்து மாதிரியே நினச்சிக்கிங்க. இந்த 1008 பேரண்டம் இருக்கு. பேரண்டம் 1008 கூடியது ஒரு புவனம், சரியா? இந்த 1008 பேரண்டம் கூடியது ஒரு செட்டு, ஒரு யூனிட். இப்படி மொத்தம் 2214 புவனம். இவ்வகை கொண்ட புவனம் 2214 கூடியது ஒரு சகாரம். புவனம் ஒன்று, ஒரு புவனம், ரெண்டு புவனம், மூணு புவனம் அப்படின்ட்டு அந்த கேங்கு தனித்தனி கேங்காக மொத்தம் 2214 புவனம் இருக்கு. இந்த 2214 கேங்கும் சேர்ந்ததுக்கு பேர் ஒரு சகாரம். சகாரம் 7 கூடியது ஒரு பதம். சகாரம் 7 கூடியது ஒரு பதம். இந்த சகாரம் வந்து 7 கேங் இருக்கு. சகாரம் வந்து 7 கேங் இருக்காங்க, 7 கேங்காக இருக்காங்க. இதுக்கு பேர் ஒரு பதம். இப்படி 814 பதம் கூடியது ஒரு பிரபஞ்சம் என மேலோர்கள் கணக்கிட்டு கூறியுள்ளனர். இந்த பதம் 814 கூடியது ஒரு பிரபஞ்சம். இவ்வளோ பெரிய உலகம் நம்ம பூமி மட்டும்தான் நமக்கு தெரியுது. மேலே வந்து ஏதோ நட்சத்திரங்கள் இருக்குது அப்படின்னு நம்ம நினச்சிக்கிட்டோம். ஆனால் பிரபஞ்சத்தில் இவ்வளோ கோள்கள் இருக்குது. இந்த கோள்கள் வந்து இன்னும் வந்து அவங்க வந்து துல்லியமாக கணக்கிட்டு போயிருக்காங்க. ஆனால் இன்றைக்கி நம்மளோட விஞ்ஞானம் என்ன லெவலில் இருக்குதுன்னு பார்த்துக்குங்க. இதை வந்து என்றைக்கு ஆய்வு பண்ணி முடிக்க போகிறோம், நம்ம இதுக்கு என்ன செய்யலாம் அப்படிங்கிறது இன்னைக்கு வரைக்கும் விட தெரியாது. அதுக்கும் விட கொடுத்துருக்காங்க. அந்த சப்ஜெக்டில் அது புரிய என்னங்கிறது. இப்போ இவ்வளோ கோள்கள் இருக்குது நம்ம உலகத்தில், பிரபஞ்சத்தில் இவ்வளோ உலகங்கள் இருக்குது. சூரிய குடும்பமாக அது வந்து அவ்வளோ உலகங்கள் இருக்குது. அவ்வளோ உலகங்களை பற்றி ஆய்வு பண்ணுற அறிவு நம்மளுக்கு கிடையாது. ஆனாலும் இன்றைக்கி நம்ம விஞ்ஞானத்தில் உயர்ந்த உச்சகட்டத்துக்கு போயிருக்கோம்னு நம்ம நினச்சிக்கிட்டு இருக்கோம். இன்றைக்கி நம்மளால் சந்திரனுக்கும் செவ்வாய்க்கு கூட இன்றைக்கி வந்து திருப்தியாக மனிதர்கள் ட்ராவல் பண்ணி போயிட்டு வரக்கூடிய அளவுக்கு கூட நம்ம விஞ்ஞான வளர்ச்சி அடையலை. பெரியவங்க இவ்வளோ கோள்கள் இருக்குது அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க அப்படின்னா அவங்க எப்படி சொன்னாங்க? அவங்க அந்த இடத்துக்கு போய் அங்கே என்னென்னலாம் இருக்குங்கிற அளவுக்கு பதிவு பண்ணியிருக்காங்க. அந்த அளவுக்கு அவங்க வந்து ஆய்வு பண்ணியிருக்காங்க. அந்த ஆய்வுகளை வந்து இன்றைக்கி வந்து நம்ம ஏட்டை கெட்டி இறப்பில் போட்ட மாதிரி இருக்கும். ஆனால் என்றைக்கு ஏடை அவுத்து பார்க்கமோ அன்னைக்கு தான் பல வகையான உண்மைகள் நமக்கு புலனாகும். பிரிட்டிஷ்காரங்க இந்தியாவை வந்து ஆட்சி பண்ணாங்க. அவங்க எதுக்காக வந்தாங்கன்னே இன்றைக்கி வரைக்கும் விட தெரியாத அளவுக்கு இருக்குது. அவங்க ஏதோ வாணிபம் செய்ய வந்தாங்க அப்படின்னு நம்ம நினச்சிக்கிட்டோம்.
அவங்க பல வகையான ரகசியங்களை அள்ளி கொண்டுட்டு போயிட்டாங்கிறது இன்றைக்கி வரைக்கும் தெரியல. அந்த அளவுக்கு இந்த நம்ம நாட்டில் உள்ள இறை நேசர்கள் வந்து பெரிய பெரிய சயின்டிஸ்டாக இருந்திருக்காங்க. அவங்க கண்டுபிடிச்ச விஷயத்துக்கு இன்றைக்கி விட வந்து தேடுறதுக்கு நம்ம முற்பட வேண்டியது இருக்குது. அதை வந்து இன்றைக்கி நம்ம வந்து வருத ஜென்ரேஷன் அவங்க கையில் கொடுத்துட்டோம் அப்படின்னா அவங்க அதுக்கு விட தேடுவாங்கன்னு ஒரு நம்பிக்கையில் இதை நம்ம வந்து அறிமுகப்படுத்துகிறோம். இதுக்குள்ளே இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்கு, இதை வந்து நம்ம அடுத்த பார்ட்டில் நம்ம பார்க்க இருக்கோம். அதனால் இதை வந்து கொஞ்சம் கவனமாக பாருங்கள். இது பிடிபட்டுட்டு அப்படின்னா இதுக்குள்ளே கூட்டிகிட்டு போகிறது ரொம்ப ஈஸி. அதனால் இதை கொஞ்சம் நல்ல தெளிவாக பார்த்துக்குங்க. உலகம் மொத்தம் எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறது நீங்கள் பார்த்துக்குங்க. இவ்வளோவான உலகங்கள் இருக்குது இந்த பிரபஞ்சத்தில், இவ்வளோ பெரிய ஆற்றல்கள் இருக்குது, இவ்வளோ கிரகங்கள் இருக்குது, இவ்வளோ நட்சத்திர மண்டலங்கள் இருக்குது. இது எல்லாமே இறைவனுடைய படைப்பு, எவ்வளவுமே இறைவனுடைய மிகப்பெரிய ஆற்றலில் உருவாகியிருக்கக்கூடியது. அப்போ இறைவன் எவ்வளோ மிகப்பெரியவன் அப்படிங்கிறத நம்ம இந்த இடத்த புரிஞ்சுக்கணும். அதனால் அவனுக்கு கொடுக்கக்கூடிய கண்ணியத்தை கொடுக்கக்கூடிய முறையில் கொடுத்தோன்னா நமக்கு வந்து மென்மேலும் இறைவனுடைய நல்ல ஆசையும் ஆதரவும் கிடைக்குங்கிறது உண்மை.